நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். ஸோ வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இது இங்கே கூடியிருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அதுதான். பின்னாடி நாங்கள் கிறிஸ்மஸ் கிரிப் டெக்கரேஷனுக்காக வந்திருக்கோம். இது இன்னைக்கான ஒர்க் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஃபார் த பாஸ்ட் ஒன் மந்த் ஃப்ரம் December 1st, இன்னைக்கு Day 21. ஸோ Day 1லேருந்து நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அட்வென்ட் ஸ்டார் ஏற்றுறதுலேருந்து, ஃபர்ஸ்ட் அட்வென்ட் ஸ்டார் ஏற்றுறதுலேருந்து இப்போது இந்த கிரிப் டெக்கரேஷன் வரைக்கும். ஓ, எங்களுக்கு ஒர்க் எப்பவும் போல் இந்த வயசு பசங்க எப்படி சீரியஸாக போகாதோ அதே சீரியஸ்னஸ் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. பட் தேர் இஸ் சம் சார்ட் ஆஃப் சீரியஸ்னஸ் ஃபார் த லாஸ்ட் 3 டேஸ். இன்றைக்கி 21ல் 24th நைட் மாஸுக்காக இன்னையிலேருந்து கொஞ்சம் தூக்கத்தை விட்டு கொடுத்து, கொஞ்சம் சாப்பாடு விட்டு கொடுத்து, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம். இங்கே முக்கியமான ஹியூமர்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அடுத்து ஒரு ஒருத்தராக பேசும்போது அது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு யாரை பற்றி யாருக்கிட்ட மைக் கொடுக்க போகிறோன்னா, லாஸ்ட் வருஷம் செலிப்ரேட் பண்ண போகிறாரு கிரிப்பில், அவர்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டாக மைக்கு கொடுப்போம். ஏன்னா நான் ஒரு தடவை சொன்ன பிறகு அவர் ஒரு தடவை சொல்லுவார், அதுக்கு திரும்ப அவர் ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லுவார், அதுக்கப்புறம் அவரே சொல்லுவார். ஸோ இன்னும் அவருக்கு கொஞ்சம் இரும்பல் தொண்டை சரியில்லை, இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆக போகுது, அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இப்போத்துலேருந்தே பழகிறார். எதனாவது ஒரு கேள்வி கேட்டால் இரும்பியோ இல்லை அமைதியாக இருந்தோ சமாளிக்கிறதுக்கு மற்ற நேரத்தில் நல்லா பேசுவார். இருங்க, நான் பிரசிடென்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். ஸோ அவர் ஒரு ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லுவார். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு LFIA டீமோட ஒரு சின்ன பார்ட் மட்டும்தான். நம்ம மெசேஜ் வந்து குரூப்பில் 10:00 ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் 11:00 ஆயிடுச்சு. இப்போ தான் ஒரு 10 பேர்கிட்ட வந்து சேர்ந்துருக்கோம். இன்னும் அப்படியே வந்துனே இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 12:00 எல்லாம் ரீச் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதோ இப்போ ஒருத்தர் லேட் கமர் ஒருத்தர் உள்ளே வர்றாரு பாருங்க சார். வாங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ். அவர் வில்லியம்ஸு. நம்ம LFIA டீமோட சீஃப் எலக்ட்ரீஷியன் அவர். இன்னொருத்தர் சீனியர் இன்ஜினியர் வந்துன்னு இருக்கிறாரு. அவரோட மேக்கிங்லாம் வந்து சில பல நீங்கள் பார்க்கலாம் பின்னாடி. அதுக்கப்புறம் வந்து புதுசாக வந்து யூத் டீமில் ஒருத்தர் ஜாயின் ஆகியிருக்கார். இப்போ நான் அந்த டைமில் இந்த டைமில் நான் வந்து அவர்கிட்ட மைக் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸு சொல்லுவார், இந்த பாஸ்ட் 1 மந்த்தோட எக்ஸ்பீரியன்ஸு. என் பேர் ராகுல், என் பேர் லிட்டில் ஃப்ளவர் யூத் அசோசியேஷனில் சேர்ந்தேன். அப்போ வந்து சும்மா வீட்டில் இருக்கோம், சரி ஈவினிங் வந்து நம்ம ஜாலியாக சேரலாம், இது மாதிரி நிறைய இருக்கோம்னு நாங்கள் ஈவெண்ட்ஸு அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம்னு நாங்கள் சரின்ட்டு சேர்ந்தேன். பார்த்து நல்லா ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஓகே, அதான் 40% தான் முடிஞ்சிருக்கு, இன்னொரு 60% ஒர்க் கிட்ட பெண்டிங் இருக்குது. பசங்க எப்போவுமே லாஸ்ட் அந்த 2 டேஸு அந்த டைமில் தான் கொஞ்சம் மும்முரமாக வேலை செய்வானுங்க. இன்றைக்கி அந்த மாதிரி தான் நம்பி வந்திருக்கிறேன், வேலை செய்வானுங்கன்னு. எப்படி 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 செய்வானுங்கன்னு தெரில. எல்லா பொருளும் வாங்கியாச்சு, ஃபாதர் எங்ககிட்ட நம்பி கொடுத்துருக்கிறாரு, கண்டிப்பாக அந்த இதை காப்பாற்றுவோன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அப்புறம் எங்கள் செக்ரட்டரிகிட்ட மைக்கை கொடுக்குறேன். என் பேர் போஸ்கோ, நான் லிட்டில் ஃப்ளவர் யூத் அசோசியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியாக இருக்கேன். அண்ட் ஸோ இவர் சொன்ன மாதிரி December 1st நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிறிஸ்மஸ்க்கான ஒர்க்லாம். பார்த்தீங்கன்னா கேரல்ஸ் போனோம். ஸோ கேரல்ஸ் வந்து இப்போ தான் ஒரு டியூஸ்டே அப்படி தான் முடிஞ்சிச்சு. ஸோ எல்லாம் போய் கவர் பண்ணோம். ஸோ அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. ஸோ எல்லா வீட்டும் போய் பார்த்தோம், எல்லோரையும் போய் பார்த்தோம். அண்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போது முக்கியமான பார்ட் என்னென்னா கிரிப்பு. ஸோ கிரிப் ஒர்க் இப்போ ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். ஸோ அதான் சொன்ன மாதிரி இன்னும் வந்து இன்னும் 2-3 டேஸ் தான் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் ஒர்க் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. அண்டு வேறு என்ன சொல்கிறது, ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்கமிங் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கோயில் டெக்கரேட் பண்ணோம்.
ஸோ இது தவிர நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் மந்த் ஈவெண்ட்டில் வந்து ஒரு ஓம் இருக்கும், திருத்தணியில் போயிட்டு ஒரு ஓம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஓமுக்கு போயிட்டு நாங்கள் எங்களால் முடிஞ்சது என்னென்னலாம் ஆஃபரிங் பண்ண முடியுமோ அது நாங்கள் இயர்லி இயர்லி போயிட்டு நாங்கள் அவங்கள போய் விசிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவை. அந்த ஓமில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன பசங்க. ஸோ அவங்களால வந்து எதுவுமே புக்ஸ் ஸ்டடீஸ்க்கே ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் எஜுகேஷன்ஸ்க்கு ரிலேட்டடாக எதனா அவங்களுக்கு வாங்குறதா இருக்கும், பென்சிலு பேக்கு கிளாத்ஸ் எதனா வாங்குறதா இருக்கட்டும், அது எல்லாமே நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களால் முடிஞ்ச ப்ரொவிஷனு ஒரு கிறிஸ்மஸ் டைமுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு அது மாதிரி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள் லாஸ்ட் வீக் தான் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் இது மாதிரி தான் ஆஃபரிங்ஸ் இது மாதிரி ஜாய் எங்கள் கிட்டே மட்டும் வச்சு இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாய்னு சொல்லும் போது இங்கே பயங்கரமாக கலாய்கிறானுங்க. இந்த மாதிரி தான் பேசினே இருப்பானுங்க. பட் ஆனால் வந்து மைக் குத்து பேசுங்கடானா எதுவும் பேச மாட்டானுங்க. தலை என்ன தலை அப்படின்னு இந்த எல்எஃப்ஐஏ இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 33 இயர்ஸ் ஆகுது. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த எல்எஃப்ஐஏ இயக்கத்தில் வந்து 40 மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஸோ அப்கமிங் இயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போப் ஃப்ரான்சிஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா இயர் ஆஃப் யூத் அப்படின்ற மாதிரி ஸோ அறிவிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து நாங்கள் எப்போதும் பண்ண ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக பண்ணுவோம். ஸோ இது நடுவில் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். லைக் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போயிட்டு இது அட்டன் பண்ணுறது, கொஞ்சம் இந்த மீட்டிங்ஸ்லாம் வைக்கிறது. ஸோ அது மாதிரி எதனா கண்டெக்ட் பண்ணலாமா ஸ்பிரிச்சுவலாக, கொஞ்சம் மக்களை கொஞ்சம் இன்னும் மோட்டிவ் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட்ஸ்க்கெலாம் இன்வைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அப்கமிங் இயரில் வந்து ஸோ அது பிளான் பண்ணது எல்லாமே நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அண்டு ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு ஏஜெண்டாக இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. ஸோ என்ன நடந்துகிட்ருக்குது இங்கே டிசம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து எவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்ருக்கோம். ப்ராசஸ் என்ன பண்ணிட்டு போனாலும் சரி, இந்த கடைசி 3 நாள் தான் எல்லாருமே ஜஸ்ட் பாஸில் பாஸ் ஆகிற பசங்க தான் நாங்கள் எல்லாருமே. அதனால் அதே நேரத்தில் அதனால் இந்த லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணுற பசங்க தான். ஸோ எக்ஸாமின் போதே அப்படின்னா இங்கே டெக்கரேஷனுக்கும் அதே ஸ்டேட்டஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். இல்லை மைக்கு ஹேண்ட் ஓவர் அடுத்து ஒரு ஒருத்தருக்காக இப்போ பண்ண போகிறேன். ஒரு கொஸ்டின் டைம் தான் நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் டைம் தான். ஸோ கிரிப்பு ஒரு ஒருத்தரும் இந்த நேட்டிவிட்டி சீன் எல்லார் வீட்லேயும் சரி, நம்ம குரோட்டோ பக்கத்தில் கெபி பக்கத்துலேயும் சரி எப்போவுமே வைக்கிறோம். அது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சனல் ஆன்சர்ஸ் ஒன்று இருக்கும், கரெக்டான ஆன்சர் இருக்கும். அதே நேரத்தில் எங்களுடைய கருத்து இதுதான், இதனால தான் வைக்கிறாங்க அப்படின்னு இத்தனை நாங்கள் நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு இருக்கும். அதை ஒரு ஒருத்தருக்கு உட்காண்ட்ருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்க போகிறோம், ஏன் கிருப்பு வைக்கிறோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் மூஞ்சி சொல்லுப்பா, உங்களுக்கு எதுக்கு குடில் வைக்கிறாங்கன்றத வந்து உங்களுக்கு அப்போ தெரியாது, நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியாது. சரி ஓகே, அப்போது ஃப்ரண்ட் ரோல்லேருந்து ஆரம்பிப்போம் சார். இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் தான், ஏன் குடில் வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு. அந்த இந்த கதைலாம் இல்லை, இந்த பொலிட்டிஷியன் ஆக போகிறீங்கன்றது நீங்கள் காட்ட வேண்டாம், புரியுதுங்களா? நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணணும். என் நேம் ஜீசன். அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஏசு இந்த டேவை நம்ம ரிமெம்பரிங் பண்ணுறதுக்கு தான் இந்த இல்லை 25th. ஓகேங்க, அப்படி இல்லை இன்னைக்கு மட்டும் தான் நினைப்போன்னு இல்லை, அப்போ எதுக்கு எல்லா டைமும் குடியில் வைக்கிறீங்க? அதை அன்றைக்கே வச்சுட்டாங்கள, அன்றைக்கி முடிஞ்சிச்சுல. இந்த டேவை நம்ம இது பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஃபன்னாகவும் எல்லாருக்கும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த எனக்கு தெரிஞ்சு குடியில் இதுக்காக தான் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் சிட்டிசன் பேசுவாப்பு. ஜூட், நீங்கள் கேட்குற கொஸ்டின்லாம் கரெக்டு தான், ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக வந்து கிறிஸ்மஸ் குடியில் எப்போ தெரியுமா வைக்கிறான் வீட்டில், 24th அன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு குடியில் வேலையை ஆரம்பிச்சு, அன்றைக்கி நைட் மாதம் 11 ஆரம்பிக்கும் நம்ம சர்ச்சில். 11 வந்து 12 மணிக்கு இங்கே ஜீசஸ் வச்சதுக்கப்புறம் தான் அங்கே குடியிலோட கூரையே போட்டு முடிப்பேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி பதில் சொல்லுவேன் இது கரெக்டா? இல்லை அது ஏன் பண்ணுறோன்னு கேட்கல, எதுக்காக வைக்கிறான்னு தான் அவர் கேட்டார். அதான்ண்ணா, அந்த நான் எதுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து குடில் வைக்க அறக்க பறக்க வைக்கும் போது எதுக்கு வைக்கிறோனே மறந்து போயிடுது ஒரு 12 வருஷமா. அதுக்கு நீ சொல்லுங்க, அதுக்கு தான் எதுக்கு வைக்கிறேன்னு சொல்லுங்க. அதுதான் எனக்கே தெரியல, அது மறந்து போச்சுன்னா இவ்வளோ பெருசாக சுற்றி நானும் சொல்கிறேன். இல்லை நான் சுற்றி சொல்கிறேன், திரும்ப அந்த கொஸ்டினுக்கே வந்து நிற்கிறீங்க. இல்லை மறந்து போச்சுன்னு சொன்னால் நம்ம பேச முடியாதுல்ல, அவன் பேசுன்றானே, அப்புறம் நான் அது என்ன பண்ணுறது? சரி அடுத்து எனக்கு அப்புறம் ஒரு சிட்டிசனுங்கிறாரு.
குடியில் எதுக்கு செய்யறாங்கன்றதா இப்போ குவெஸ்டின் இல்லை. குடியில் வந்துட்டு இப்போ எதுக்கு எல்லாரும் வைக்கிறாங்கன்னா, ஒரு எல்லாரும் கிறிஸ்டின்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் யாராக இருந்தாலும் சரி, பெண்டிகாஸ்டாக இருக்கட்டும், சிஏசியாவாக இருக்கட்டும், ஆர்சியாக இருக்கட்டும், கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு அந்த செலப்ரேஷன் வந்துட்டா ஜான் ஃபஸ்ட்லேருந்து தொடங்கினதுலேருந்து அந்த கிறிஸ்மஸ் செலப்ரேஷன்லாம் இருக்கும். அதில் வந்துட்டு குடில்ன்றது வந்துட்டு ஒரு முக்கியமானது. ஏன் அதை வந்துட்டு முக்கியமானதுக்காக வைக்கிறாங்கன்னா, இயேசு வந்துட்டு அதான் இயேசு வந்துட்டு ஒரு டெசர்ட் ஃபீல்னஸ் உள்ள இடத்துல தான் அவர் பிறந்தார் ஆக்சுவலாக. அதை வந்துட்டு நம்ம இந்தியாவில் எப்படி சொல்கிறாங்கன்னா, அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து மாட்டுத்தழுவத்தில் பிறந்தார் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டை வந்துட்டு வெளிக்காட்டணும், அதை வந்துட்டு வரைஞ்சி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் வந்துட்டு இதை வரையாமல் நம்ம வந்து குடிலாம் செய்கிறோம், செஞ்சு இயேசு வந்து இப்படி தான் பிறந்தார் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாத பட்சத்தில் கண் பார்வையில். ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு கருத்தை வந்து பாட்னா வந்துட்டு தெரியாது, பாட்னா நிறைய பேர் சோச்சோம். அதனால மாட்டுத்தொழுவெல்லாம் கிடையாது. அதை வந்துட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இயேசுவாக காமிக்கிறாங்க. எப்படி காமிக்கிறாங்கன்னா, அவர் பிறக்கிறாரு மாட்டுத்தொழுவத்தில் பிறக்கிறாரு அப்படின்றத காமிக்காக தான் நம்ம அந்த வந்துட்டு அந்த குடியில் வந்துட்டு பண்ணுறதே அதுக்காக தான். அதனால தான் மாட்டுத்தொழுவம். அந்தந்த கண்ட்ரிக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க மாடுலேஷனுக்கு இயேசு இப்படி தான் பிறப்பார்னா அப்படி பிறப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்கே பிறந்தார் தெரியுமா, பைபிள்லேயே போடுது, வீட்டு முற்றத்தில் பிறந்தாருண்டு. மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தானு போடல. இன்னொரு தடவை கேள்வியை தெளிவுபடுத்துகிறேன் சரிங்களா, ஏன் எதனோட ரிசம்பிளன்ஸாக வைக்கிறாங்க அதெல்லாம் எதுவும் இது பண்ணல சரிங்களா. அதுதான் ரிசம் எது எது எதே வந்து சார்ந்தோ இல்லை, நடுவில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஒன்று போனோம், அதில் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க பசங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் பிரைட்டாக இருக்கும். சேம் க்வெஸ்சன், ஏன் நேட்டிவிட்டி சீனை வீடுகள்லையோ இல்லை சர்ச்சஸ்லையோ வைக்கிறோன்றதை வந்து இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ சொல்லுவாங்க. என் பேர் வந்து செபஸ்டின். நான் ஒரு 6 வருஷமாக 7 வருஷமாக நான் யூத்தில் இருக்கேன். இந்த கிறிஸ்மஸ் வந்து எதுக்கு வந்து நிறைய பேர் செலப்ரேட் பண்ணுறாங்கன்ட்டு தெரியல. இது எப்படின்னா, ஒரு கிறிஸ்மஸ்ன்றது வந்து ஒரு ஜீசஸ் வந்து பிறக்கிறாரு, ஒரு மாட்டுத்தொழுவத்தில் வந்து பிறக்கிறாருன்னா அவர் வந்து ரொம்ப ஏழ்மையாக பிறக்கிறாரு. ஆனால் வந்து இந்த காலத்தில் வந்து பசங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒரு கிறிஸ்மஸை வந்து காலையில் வந்து இப்போ 24 நைட் வந்து மாஸ் முடிச்சுட்டு காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய தவறான பழக்கத்துக்கு வந்து காலையில் போயிடுறாங்க. போயிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடைக்கு போகிறாங்க, சும்மா ஏதோ இது பண்ணிட்டு வராங்க. ஆனால் வந்து கிறிஸ்மஸ்ன்றது வந்து ஏழை குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணி அந்த பசங்களுக்கு ஏதாவது இல்லையா, ட்ரெஸ்ஸு சாப்பாடு ஏதாவது வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பகிர்ந்து இது பண்ணுறது தான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்மஸ்ன்ற ஒரு இது. நான் வந்து நிறைய பேர் பெரியவங்கிட்ட நான் கேட்டு இது பண்ணது ஒரு கிறிஸ்மஸ்ஸு. ஆனால் இப்போத்துக்கு கிறிஸ்மஸ் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நைட் வந்து மாஸ்க் போகிறாங்க, ஒரு வந்து கிரிப்பு ஜோடிக்கிறாங்க. இப்போ நாங்கள் இது பண்ணோம், நாங்கள் அது பண்ணோம், நாங்கள் வந்து இந்த மாதம் வந்து செலிப்ரேட் பண்ணோன்ட்டு இப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணி பழகிறது வந்து ஒரு கிறிஸ்மஸாக இருக்கும். இப்போ வந்து நானே வந்து ஒரு இப்போது வந்து 4000 5000 வந்து இப்போ நான் வந்து ட்ரெஸ் எடுக்கிறேன். இப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்க்கணுன்ட்டு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. ஆனால் வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கோ எதுக்கோ வந்து காசு இல்லாத இருக்கும். அந்த ஹெல்ப் பண்ணுற மனசு வந்து இந்த கிறிஸ்மஸ்லேருந்து உருவாகணுன்ட்டு என்னை வந்து இப்போ நான் வந்து இது பண்ணிக்கிறேன். மரியே வாழ்க. இப்போ சபஸ்தி வந்து பொது கருத்துக்கள், நம்ம கிறிஸ்மஸுக்கு என்ன பண்ணணுன்ற மாதிரி ஒரு பொது கருத்துக்கள் சொன்னார். நல்ல கருத்துக்கள் தான், ரொம்ப சீரியஸான டாப்பிக்காக போயிட்டு இருந்தது. டாபிக் ஃபன்னாக இருக்கணும், ஹியூமராக இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு க்வெஸ்சனே ரைஸ் பண்ணுது முக்கியமாக சரிங்களா. கொஞ்சம் ஸ்டாமர்ட் ஆன்சர்ஸ் வேணும்னே ஃபன்ன்றதுக்காக தான் இவனுங்களாம் இப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டு இருக்குது. ஓகே ஓகே, நடுவில் ஒரு சீரியஸ் செஷன் ஒன்று கொண்டாந்தார். ஸோ வி ஆர் பேக் இன் டு த க்வெஸ்சன் அகெயின். திரும்ப ரிப்பீட் பண்ணுமாப்பா? ரிப்பீட் பண்ணுறேன். ஏன் நேட்டிவிட்டி சீன், நம்மளுடைய கிரிப்பு,
வீடுகள்லையும் ஆஸ் வெல் அஸ் நம்முடைய சர்ச்சஸ்லையும் வைக்கிறோம். சிம்பிள் அஸ் தட் அண்ட் ஸ்ட்ரெயிட்னு தான் சொன்னேன், இது புரியும். சரி, இப்போ யார் இப்போ யார் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கிறது? சில்வியனா? ஆ ஓகே. நம்ம எதுக்கு இந்த இதை வந்து நம்ம எதுக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணுறோன்னா, சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு தம்பியோ யாரோ வந்து பிறந்தா எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவோம் நம்ம? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி வந்து பிறந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவோம். இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து நம்ம கூட பிறக்கலை, நம்ம அந்த காலத்தில் இருந்திருக்க மாட்டோம். இப்போ வந்து இப்போ நம்ம இருக்கும்போது நம்ம கூட பிறந்தா எப்படி இருக்கும், அதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது பண்ணுறது தான். ஓகேவா? அதே தான் வந்து இப்போ எல்எஃப்ஐயில் வந்து கடவுளை வந்து பிறந்துடுறாரு, அதை வந்து நாங்கள் வந்து இப்போ செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். December 25 செலிப்ரேஷன் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி தான் வந்து இது குடியில் வந்து ஆயத்தப்படுத்தி இப்போதைக்கு வந்து 40% இன்றைக்கி முடிவில் 100% முடிச்சுருவோம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் கூட பிறந்திருக்கார் இயேசு, அதை வந்து நாங்கள் வந்து செலிப்ரேஷன் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்லணும்னா எங்களுக்கு தம்பியாவோ அண்ணனாவோ ஏதோ அவ்வளோ தான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு அதான் ஆன்சர் பண்றீங்களா? ஓகே, so after fun times now we are getting into serious answers. அடுத்து கரெக்டான இதுதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான உங்களுடைய கேள்விக்கு ஆன் ஸ்ட்ரெயிட் பதில்கள் அடுத்து ரெண்டு காத்துட்ருக்குது. நம்ம பிரசிடென்ட் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். மைக் இப்போ ஜூட் கேட்ட க்வெஸ்சனுக்கு சரி நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இப்போது கிரிப்பு வந்து எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு ஜூட் கேட்டிருந்தார். எதுக்காக வைக்கிறோம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் சொல்கிறேன். இப்போது ஜீசஸ் வந்து கிங், இஸ் ஆல் மைட்டி, ஓகேங்களா? அவரே வந்து அப்பேற்பட்ட ஒருத்தரே வந்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்திருக்காரு, அவ்வளோ ஏழ்மையான ஒரு இடத்துலேருந்து பிறந்திருக்காரு. இதை வந்து ஒரு ஒரு வருஷமும் வந்து நம்மளுக்கு அது என்ன என்ன சொல்ல வருது அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஹைட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு மேலே இருக்கவங்களும் வந்து பிறந்திருக்கிற இடம் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான இடத்துலருந்து தான் வந்திருக்காங்க. என்றைக்குமே நம்ம அதை எதுக்குமே நம்ம அந்த இதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிறிஸ்மஸை வந்து ட்ரெஸ்ஸுனாலையும் சுற்றி இருக்க லைட்ஸ்னாலையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதை விட ஷேரிங், கிறிஸ்மஸோட மெயின் மோட்டோவே வந்து ஷேரிங் தான். அந்த ஷேரிங் வந்து எங்களோட டீம் வந்து நாங்கள் ஒரு 5 இயர்ஸாக வந்து திருத்தணியில் இருக்கிற ஒரு ஹோமில் போயிட்டு எங்களால் முடிஞ்சது எது வேணால் இருக்கலாம், அந்த ஹோமில் இருக்க ஃபேன்ஸு, லைட்டு, அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து 1 மந்த்துக்கு தேவையான ப்ரொவிஷனல் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி திங்ஸு வந்து ஹெல்ப் பண்ணின்னு இருக்கோம். இனிமேலாம் ஹெல்ப் பண்ணுவோம். வருஷம் கிறிஸ்மஸோட ஃபஸ்ட்டு சண்டே, கிறிஸ்மஸ் மந்தோட ஃபஸ்ட்டு சண்டே நம்ம எங்கள் டீம் எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி திருத்தணிக்கு போயிடுவோம். இதுக்கு இது வரைக்கும் வந்துருக்க பாரிஷ் பீஸ்ட் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறமும் வரவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எங்களோட ஒர்க்கை நாங்கள் இதேமாதிரி நாங்கள் கண்டினியூவாக செய்வோம் சர்ச்சுக்கு. தேங்க்யூ. ஸோ அடுத்து அவங்களுடைய கருத்துக்கள். இப்போ கடைசியில் பிரசிடென்ட்டும் ஒரு நல்ல ஆன்சர் கொடுத்தாரு. பீயிங் ஹம்பிள், எவ்வளோ தாழ்மையாக பிறந்திருக்காரு கடவுள்ன்றதை பார்த்து நாமளும் அந்தளவுக்கு தாழ்மையாக இருக்கணும். நம்மளோட மேலே இருக்கவங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய கம்பேர் பண்ணிக்க கூடாது. நம்ம செல்ஃப்ஸ் நம்மளுடைய விஷயங்களை நம்மளோட மட்டும்தான் கம்பேர் பண்ணணும். நம்ம முன்னேறணுன்ற நினப்பு இருக்கணும், நாம் வளரணுன்ற நினப்பு இருக்குமே தவிர்த்து அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்ற எந்த கம்பேரிசனும் இருக்கக்கூடாது. கால் தூக்கி போட்டேன்னா ஹம்பிள்னஸ்க்காக தான், தெய்வத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கணும். குடிசையில் அவர் பிறந்திருக்காரு, நாமெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்ற நினப்பு எப்பவுமே இருந்தால் சக மனுஷர்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்போம். இதுக்காகத்தான் எப்பவுமே நேட்டிவிட்டி சீனை வந்து எல்லார் வீடுகள்லேயும் வைக்கிறது. அந்த 10 நாள் ஒருத்தர் முயற்சி, அத்தனை நாள் நம்ம அட்வென்ட் இருக்கிறது, எல்லாமே
அந்த அந்த ஒரு அந்த பத்து நாள்கள் நம்ம பார்க்கறதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட்டு க்வெஸ்சின் ஷூட் அவுட் ஆக போகுது. அடுத்த சண்டே மூன் ராஜாக்கள் திருவிழா நம்ம கொண்டாடுறோம். அடுத்த சண்டேக்கு அடுத்த சண்டேவா? அடுத்த சண்டேக்கு அடுத்த சண்டே. அடுத்த சண்டே தானே? ஓகே. இப்போ மூணு ராஜாக்களோட பேர் என்ன அப்படின்றத வந்து ஒரு ஒருத்தராக சொல்லுவாங்க. இப்போது இந்த இது கொஞ்சம் ஈஸியான கேள்வி தான், ஏன்னா கேட்டிசம்லேயே குட்டி குட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது அடுத்து பதில் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார்? ஃபஸ்ட்டு வந்து அவரே சீனியர் சிட்டிசன் பிரகாரம் தான் நம்ம போகிறோம். ஃப்ரம் த ரியர், மூணு ராஜாக்கள் பேர் என்ன, அவங்க எந்தெந்த திசையிலேருந்து வந்தாங்க? ஒரு க்வெஸ்சன் தான்டா கேட்டிங்க, என்னடா ரெண்டாவது க்வெஸ்சன் கூட ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ராஜா பேர் வந்து பல்தசர், ரெண்டாவது அவர் வந்து மெல்கிஸு, மூணாவது பேர் வந்து கஸ்பர். அவர் எந்த திசையிலேருந்து வந்தார்னா தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அந்த வால் நட்சத்திரத்தை வச்சு ஜீசஸ் எங்கே பிறந்திருக்காரோ அந்த இடத்துக்கு வந்தார். ஆனால் எந்த மேல் திசைன்னு சொல்லிட்டு பைபிளில் படித்தது ஞாபகம். அது இப்போ திடீர்னு கேட்டலாம் எனக்கு தெரில. க்வெஸ்சன் கேட்டவர் இதுக்கு ஆன்சர் சொல்லுவார். கிறிஸ்மஸ் முடிஞ்சு எப்படி உங்கள் வீட்டுக்கு நீ கரெக்டாக போகிற அது சொல்லு. எந்த ஸ்டாரை பார்த்து நீ கரெக்டாக போகிற சொல்லு அது சொல்லு. எங்கள் வீட்டில் 9 ஸ்டார் கட்டியிருக்கோம். அதை வச்சு தான் எங்கள் வீட்டுக்கு கண்டுபிடிப்பேன் நைட் இருட்டில். அவன் சொன்ன மாதிரி அந்த 9 ஸ்டாரை வந்து எப்படியும் அவன் வாயிலிருந்து நான் வர வச்சுட்டேன். ஸோ அதுக்கு அந்த பேமெண்ட் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். சிரில் பேசியிருந்தா பேசினே இருப்பானுங்க. ஒர்க்கு அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. கொஞ்சம் இவங்களை அப்படியே அச்சு துரத்தி ஒர்க்கு பண்ண முடிச்சிடலாம். வாங்கடா. என்ன பிடிச்சோ பண்ணி உன் தம்பியை பிடிக்காதான பின்னாடி. ஸோ இந்த நல்ல மொமெண்ட் இப்போது எங்களுடைய ஃபன்னி சாட் ஆன டேட் வந்து 21st டிசம்பர். ஸோ வீல் கீப் திஸ் இஸ் அ மெமரபிள் ஒன். எப்போவுமே நைட் ஒர்க்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி க்ரூஷியல் டைம், எங்கள் செலிப்ரேஷனை கோயில் திருவிழாவாக இருக்கட்டும் இல்லை ஈஸ்டர் அஸ் வெல் அஸ் கிறிஸ்மஸாக இருக்கட்டும் எப்போவுமே நடக்கிறது தான். பட் இந்த மொமெண்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மெமரபிள் மொமெண்ட்டாக இருக்கும். ஷூட் எல்லாம் நடந்திருக்கு, எங்களுடைய ஃபன்னி மொமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். மொமெண்ட்ஸ் ஆஃப் ஜாயில் வந்து மந்த் ஆஃப் ஜாயில் இது மொமெண்ட் ஆஃப் ஜாயாக வந்து கண்டிப்பாக இந்த இயர் அஸ் வெல் அஸ் இந்த டேட் 21st டிசம்பர் 2019 ரெஜிஸ்டர் ஆகும்னு நம்புகிறோம். தேங்க்யூ. வணக்கம். இந்த ஒரு பொன்னான நேரத்தில் வந்து எங்கள் அற்புதேசு அவர் வந்து நாங்கள் செய்கிற ஒர்க்கையும் எடுக்கிறதே வந்து அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம். ரொம்ப பேசலாம், சின்ன விஷயம் பேசிக்கிறேன். ஒன்றும் இல்லை, பசங்களாம் பேசி ஜாலியாக இருந்தாங்க. ஸோ இப்போ தான் அவங்கள வந்து வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து எல்லாரையும் அமுச்சு விட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் நாளைக்கு முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் சர்ச் உள்ள டெக்கரேஷன் இருக்கும். ஸோ அதையும் வந்து திங்கக்கிழமை நைட்டு ஸ்டே பண்ணி முடிச்சிடுவோம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், காசிமேடுனாலே வந்து யூத்து தான், யூத்து தான் சென்ட் தெரேசா சர்ச்சோட தூண்கள்ன்றது சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்போல்லாம் எப்போவுமே அப்படி தான். சரி, ஓகே, ஃபைன். இன்னொரு விஷயம்னா கிறிஸ்மஸ்னால் என்ன? 30 லட்சம் கொடுத்து ஒரு இடத்துல கடவுளுக்காக டெக்கரேட் பண்ணுறது அது கிறிஸ்மஸ் இல்லை. 20,000 ரூபா கொடுத்தோம் ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு அழகாக காட்டுறது அது கிறிஸ்மஸ் இல்லை. கிறிஸ்மஸ்னால் என்ன? இயேசு பிறப்புன்றது என்ன? உன் உள்ளத்தில் பிறப்பு தான் கடவுளினுடைய எண்ணம். ஒவ்வொரு மனிதரின் உள்ளத்திலும் பிறக்க வேண்டும் என்று தான் கடவுள் வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறார். அவர் தான் அவரோட எண்ணங்கள், அவரோட ஆசைகள். ஆனால் நம்ம 30 லட்சம், 40 லட்சம், 1 லட்சம் இந்த மாதிரி பணத்தை மதிப்பிட்டு கடவுள் இங்கே வந்துட்டார் சொல்லி கிறிஸ்மஸ் ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கிறது வந்து கிறிஸ்மஸ் கிடையாது. இறைவன் நினைப்பது ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் நான் குடியேற வேண்டும். இதுதான் வந்து நம்முடைய ஆண்டவரை நினைக்கிறார், அவரோட ஆசையும் அதுதான். ஸோ அதுக்கான முயற்சிகள் கடவுள் நம்ம உள்ளத்தில் வர வேண்டும் என்றது எப்படி இருந்தால் அவர் வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு தட்டில் இந்த இளைஞர்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் ஒவ்வொரு மனிதர்களும் சக மனிதர்களும் இருக்க வேண்டும். கிறிஸ்மஸ் நம்ம வந்து எங்கள் இளைஞர்கள் வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பார், புது ட்ரெஸ் போடணும் அப்படின்னு.
ஆக்சுவலாக என்னன்னா ட்ரெஸ் மத் இல்லாதவங்களுக்கு கொடுப்பது இதுவும் ஒரு வகையான கிறிஸ்து பிறப்பு தான். எவ்வளோ பேர் உண்ண உணவும் இல்லாமல் தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாமல் சாப்பிட்ற சாப்பாடும் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையே வேறு விதத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது பகிர்ந்து கொடுப்பது தான் இயேசுவின் பிறப்பு. அதுவே ஒரு இயேசுவின் பிறப்பான ஒரு வழி. அது நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம கொடுத்தாலும் அது வந்து வெளியே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது வந்து எங்கள் சர்ச்சில் இப்படி பண்ணிட்டோம், அந்த சர்ச்சில் இப்படி பண்ணிட்டோம், எங்கள் சர்ச்சில் ஒரு இத்தனை லட்சத்துக்கு நாங்கள் பண்ணோம், அவங்க சர்ச்சில் இத்தனை லட்சத்துக்கு பண்ணோன்றது ஒரு பெருமைக்கே சொல்லிக்கலாம், ஒரு அடையாளமாக இருக்கும். மனிதர் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கும், ஆனால் அது அடையாளம் முழுமையான ஒரு அடையாளம் அல்ல. நீ ஒருவனுக்கு உதவி செய்வது கிறிஸ்து நாளில் அந்த நாளில் மட்டும் கிடையாமல் பொதுவாகவே எல்லா நாளிலுமே நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் ஆஃபீஸ் காலேஜு ஸ்கூல்ஸு அந்த மாதிரி இடத்துலையும் இல்லாதவன் இருப்பான் கண்டிப்பாக. என்னென்னா ஒரு உடை உடுத்துகிற உடையும் சரி சாப்பிட்ற சாப்பிடும் சரி வித்தியாசமாக இருக்கும், அவங்ககிட்ட உங்ககிட்ட வந்து அதிகமாக இருக்கும் அவங்ககிட்ட இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட நம்மக்கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுப்பதே முழுமையான ஒரு கிறிஸ்து பிறப்பு. இதுதான் வந்து கடவுள் வந்து சொல்லுவோம் உங்ககிட்ட இருக்கிறத கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது வந்து கிறிஸ்து பிறப்பு மட்டுமே கிடையாது, எல்லா நாட்களிலுமே வந்து பண்ண அப்போ தான் வந்து கடவுள் வந்து உன் உள்ளத்தில் நாடி வருவார், உன் உள்ளத்தில் இடம் பிடிப்பார். அதுதான் வந்து கிறிஸ்து வந்து பிறக்கும். ஸோ நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வச்சு தான் எல்லாமே வந்து முடிவெடுக்கப்படுகிறது. எந்த ஒரு பேராசையும் எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல் வாழ்வதே சிறந்த ஒரு மனித வாழ்க்கை. இதுவே வந்து கடவுள் எதிர்பார்ப்பதுன்னு அதுதான். எனக்கும் அந்தளவுக்கு சொல்ல வராது, என்னால் எனக்கு நானும் ஒரு சில பேரை பார்த்து கற்றுக்கிட்டு அவங்க பேசுகிறது அவங்களோட இது ஒரு சில விஷயங்கள் இந்த சர்ச்சில் இருந்து ஒரு சில விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் எனக்கும் ஒரு வார்த்தைகள் இந்த இதுதான் வந்து உண்மையான விஷயமான்றதையும் தெரியப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி இந்த கடவுள் பிறப்பிறதுன்றது எதை அடிப்படை கொள்ளுதுன்னா இதுதான் நான் சொன்ன விஷயந்தான், உன் உள்ளத்தில் பிறக்கிறது தான் அதுதான் கிறிஸ்துவோடைய பிறப்பு. ஸோ இதை வந்து எப்படி கடைபிடிப்பது எது உண்மையானன்றதை இல்லை. ரொம்ப நன்றி. நான் சொன்னது வந்து ஒரு சின்ன பாயிண்ட் தான், ரொம்ப பெரிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அற்புதேச டிவிக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பி கிறிஸ்மஸ். மார்கழி இரவில் குளிரும் பனியில் பாலன் பிறந்தாரே, மார்கழி இரவில் குளிரும் பனியில் பாலன் பிறந்தாரே. ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாக கூடுவோம் அன்பினில் அக்களிப்போம், ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாக கூடுவோம் அன்பினில் அக்களிப்போம். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், Merry, Merry, Merry Christmas. Happy, Happy, Happy Christmas. Merry, Merry, Merry Christmas. மீட்பினை தருவார் பாவங்கள் தீர்ப்பார் மனிதம் மலர பிறந்தாரே, உலகம் மலர உள்ளங்கள் சீரக்க உள்ளத்தில் இன்று பிறந்தாரே. வாருங்கள்
ஒன்று சேருங்கள், பாலனை வாட்டி பாடுங்கள், வாருங்கள் ஒன்று சேருங்கள், பாலனை வாட்டி பாடுங்கள். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், மேரி 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 கிறிஸ்மஸ். வருவார் நல்வழி தருவார், நன்மையின் வழியில் நடத்திடுவார், நம்மில் வாழ்ந்திட இம்மானுவேலாய் இதயத்தில் இன்று பிறந்தாரே. பாலகன் வந்த நாளிலே எங்குமே இன்பம் பொங்குமே, பாலகன் வந்த நாளிலே எங்குமே இன்பம் பொங்குமே. மார்கழி இரவில் குளிரும் பனியில் பாலன் பிறந்தாரே, மார்கழி இரவில் குளிரும் பனியில் பாலன் பிறந்தாரே. ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாக கூடுவோம் அன்பினில் அக்களிப்போம், ஆடுவோம் பாடுவோம் ஒன்றாக கூடுவோம் அன்பினில் அக்களிப்போம். ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், Merry, Merry, Merry Christmas. Happy, Happy, Happy Christmas. Merry, Merry, Merry Christmas. Happy, Happy, Happy Christmas. Merry, Merry, Merry Christmas. Happy, Happy, Happy Christmas.
சொல்றேன். 3, 2, 1 ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும். 4,200 ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குடிலோட வீடு செலவு பண்ணாரு. 4,200 ரூபாய்க்கு வீடு மட்டும் 6,500 ரூபாய். இல்ல இல்ல, அதை வந்து இது வரைக்கும் போடவே இல்ல. நீங்க அந்த இதுல கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன், மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கவுண்ட் டீடைல்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால முடிஞ்ச காணிக்கைய நீங்க தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.